ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றங்களில் மணி பில் பேசேஜ் எப்படி? அப்போ மணி பில் அப்படிங்கிறது டெஃபினிஷன் வந்து ஆர்டிக்கல் 199 ஆர்டிக்கல் 199 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து ஆர்டிக்கல் 110 பார்லிமெண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷனோ அதே டெஃபினிஷன் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுவுமே இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு 3 ஃபண்ட்ஸ். ஒன்று கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் கன்சாலிடேட் ஃபண்டு, ஸ்டேட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்டு, இன்னொன்று கண்டிஜென்சி ஃபண்டு. இப்போ இந்த மூணு ஃபண்டு தான் பார்லிமெண்ட் மாதிரியே இவங்களும் இருக்காங்க. இந்த மூணு ஃபண்டு ரிலேட்டட் பில்லு எது, இதோடைய ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு, இந்த பணத்தை போடுறது, இந்த பணத்தை எடுக்கிறது, இது ரிலேட்டட் பில் டோட்டலி இருந்துச்சுன்னா அது மணி பில் டெஃபினிஷனில் வந்துடும். அப்போ மணி பில் டெஃபினிஷனில் வந்துருச்சு அப்படின்னா அது மணி பில். அப்போ அந்த மணி பில்ல யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னா, இப்போ ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா அங்கே பார்லிமெண்ட்டில், இங்கே வந்து ஸ்பீக்கர் ஆஃப் த அசம்பிளி. அசம்பிளி தான் ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுறாரு, இது வந்து பண மசோதா மணி பில் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் மணி பில்னு டெஃபினிஷனில் அவர் முடிவு பண்ணோன்னே என்ன பண்ணுன்னா, கவர்னருக்கு என்னது ஒரு தகவல் தெரிவித்து அவருடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் என்னது வாங்கணும். ஏன்னா இது மணி பில் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் கவர்னருக்கு வாங்கிட்டு, அப்போ மணி பில்னு சொல்ல போச்சுன்னா இது கம்ப்ளீட்லி அதிகாரம் வந்து அசம்பிளிக்கு தான் இருக்குது, கவுன்சிலுக்கு இல்லை. அதாவது நிதி சம்மந்தப்பட்ட அதிகாரங்கள் யாருக்கு இருக்குன்னா அசம்பிளிக்கு தான் இருக்குது, கவுன்சிலுக்கு இல்லை. அங்கே வந்து ராஜ்யசபாவுக்கு இல்லை, லோக்சபாவுக்கு இருக்குது. அதே மாதிரி டிட்டோவாங்க. அப்போ எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா அசம்பிளியில் மட்டும்தான், என்னது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும்தான் மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சிம்பிள் மெஜாரிட்டியில் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவுன்சிலுக்கு போகுது. இப்போ கவுன்சிலுக்கு போச்சுன்னா 14 days டைம் பீரியட் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை பற்றி அவங்க விவாதம் பண்ணலாம், இதை பற்றி அவங்க டிபேட் பண்ணலாம், ஆனால் வாக்கெடுப்பு நடத்த முடியாது எங்கள் கவுன்சிலில். ஆனால் 14 நாளுக்குள்ளே அவங்களுடைய என்னது எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்டு பி பாஸ்ட். அப்போ கவுன்சிலுக்கு அங்கே ராஜ்யசபாவுக்கு மாதிரியே இங்கேயும் என்னென்னா 14 days டைம் பீரியட் தான் கொடுக்குறாங்க. இது முடிஞ்ச உடனே பிரசிடெண்ட்டுக்கு போகுது, அங்கே பிரசிடெண்ட்டுக்கு போகுது, இங்கே கவர்னருக்கு போகுது. இப்போ கவர்னருக்கு போனோன்னே கவர்னர் வந்து இங்கே வந்து ஒன்று கையெழுத்து போடலாம், இல்லை அதை நிறுத்தி வைக்கலாம். இப்போ மணிப்பூரில் பொறுத்த வரைக்கும் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாது, மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியாது. இன்னொன்று பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இங்கே வந்து 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ஒப்புதல் வழங்கலாம், இல்லை மறுக்கலாம், இல்லை வந்து பிரசிடெண்ட்டுக்கு என்னது கன்சிடரேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வைக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இதுதான் பேசேஜ் ஆஃப் மணி பில். இந்த பேசேஜ் ஆஃப் மணி பில் ஸ்டேட்டு வந்து சென்ட்ரலில் லோக்சபா ராஜ்யசபாவுக்கு எப்படியோ அதே மாதிரி இங்கே அசம்பிளிக்கும் கவுன்சிலுக்கும். லோக்சபாவுக்கு அங்கே பவர் இருக்குது, இங்கே வந்து அசம்பிளிக்கு பவர் இருக்குது. அங்கே ராஜ்யசபாவுக்கு ஃபினான்ஷியல் பவர்ஸ் இல்லை, இங்கே வந்து கவுன்சிலுக்கு ஃபினான்ஷியல் பவர்ஸ் இல்லை. இதுதான் பேசேஜ் ஆஃப் மணி பில் இன் த ஸ்டேட்.